குமுதம் பக்தி யூடியூப் நேயர்களுக்கு புதுகை பாரதியின் அன்பான வணக்கம். நலம் காக்கும் நீதி கதைகள் இந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கும் கதை எதை பற்றியது? நமக்கெல்லாம் நாம் நினைத்தவுடன் நினைத்தவாறே எல்லாமே நடந்துவிட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பும் வேண்டுதலும் நிறையவே இருக்கின்றது. ஆனால் வாழ்க்கை என்பது அவ்வாறு எப்பொழுதுமே இருப்பது இல்லைதானே. நாம் நினைப்பதற்கு மாறாகவும் நடக்கும், சற்று எதிராகவும் நடக்கும். சில சமயம் நினைப்பதை விட சிறப்பாகவும் பல விஷயங்கள் நமக்குள்ளே நடக்கும். அந்த வகையில் பார்த்தால் நடக்கக்கூடிய சம்பவங்களிலே மகிழ்ச்சியானதாக நடந்தால் அதை நாம் இறைவனுடைய கருணையாக எடுத்துக்கொள்கின்றோம். இதே மாறாக நடந்துவிட்டால் இறைவனை பார்த்து நாம் எவ்வளவு கோபமாக பேசுகின்றோம். அந்த சோதனைகள் நமக்கு மட்டும்தான் வருகிறதா? பலருக்கும் வருகிறதல்லவா? இதனை உணர்த்தக்கூடிய ஒரு உன்னதமான கதைதான் இந்த கதை. ஒரு முறை பாண்டிய தேசத்திலே ஒரு வறியவன் எந்த தொழிலும் செய்ய இயலாமல் அவர் செய்த ஒரு தொழிலும் நட்டப்பட்டு குடும்பத்தோடு அந்த ஊரிலே இருந்து மற்றொரு ஊருக்கு நடைப்பயணமாக சென்று கொண்டே இருந்தார். அவருடைய கை குழந்தை, மனைவி, இவர் மூன்று பேரும் வேகாத வெயிலிலே ஒரு காட்டுப்பாதையிலே வந்து கொண்டே இருந்தார்கள். அந்த மனைவிக்கு மிகுந்த களைப்பாகிவிட்டது. இந்த மரத்தடியில் நான் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுகின்றேன், எனக்கு குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் இருந்தால் போதும், அதே நேரத்தில் குழந்தைக்கு கொடுப்பதற்கு எங்கேயாவது கொஞ்சம் பால் இருந்தால் வாங்கி வாருங்கள் என்று அந்த மனைவி ரொம்ப சோர்வாக சொன்னாள். குடும்பத் தலைவனுக்கு இது கடமைதானே. மனைவி அவ்வாறு கேட்டவுடனேயே இந்த கணவன் அந்த கைக்குழந்தையை அவளிடம் கொடுத்துவிட்டு, நான் சென்று குடிப்பதற்கு தண்ணீரும் உணவும் குழந்தைக்கு வேண்டிய பாலும் பக்கத்து ஊரிலே யாரிடமாவது யாசகமாக பெற்று வருகின்றேன் என்று சொல்லி சென்று விட்டான். சென்று ஒரு சில மணி நேரம் கழித்து மீண்டும் வந்து பார்த்தால் அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்ன என்றால், கை குழந்தை அங்கே விளையாடி கொண்டு இருந்தது தனியாக ஒரு இடத்தில் சென்று அழுது கொண்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொஞ்சம் சற்று தொலைவிலே சென்று அழுது கொண்டு இருந்தது. சரி, குழந்தை அங்கே அழுகிறதே, மனைவி எங்கே போனாள் என்று திரும்பி பார்த்தால் எந்த மரத்தடியில் அந்த மனைவி அமர்ந்திருந்தாளோ அவள் மீது ஒரு பெரிய அம்பு பட்டு அவள் உயிரே போய் இறந்து கிடந்தாள். இந்த கணவனுக்கு அதிர்ச்சி தூக்கி வாரி போட்டது. வேக வேகமாக சென்றான். அழுது கொண்டிருந்த குழந்தையை வாரி அணைத்து தோளில் தூக்கி கொண்டான். மனைவியினுடைய உடல் அருகே சென்று பார்த்தான். முக்குக்கு கீழே கை வைத்து பார்க்கிறான். மூச்சு இல்லை, இதயம் இயங்கவில்லை. மனைவியினுடைய உயிர் போய்விட்டது. இப்பொழுதுதானே, கொஞ்ச நேரம் முன்னாடி அவள் நன்றாக இங்கே தானே இருந்தாள். அதற்குள்ளே யார் அவள் மீது அம்பு செலுத்தி அதுவும் அவளை கொண்டிருக்க முடியும் என்று அவனுக்கு ஏகப்பட்ட சந்தேகம், வருத்தம், கோபம், ஆத்திரம், அழுகை எல்லாம் சேர்ந்து வந்தது. அங்கே எதுவும் செய்ய முடியாமல், யாரையும் பார்க்க முடியாமல் சுற்றி சுற்றி வந்தான். தூரத்திலே ஒரு மரத்தடியிலே ஒரு வேடன் ஓய்வு பெற்று கொண்டிருப்பதை அவன் பார்த்தான். ஓஹோ, இந்த வேடனுடைய அம்புதான் என் மனைவியின் மீது பட்டிருக்கிறது, அதனால்தான் அவள் இறந்து விட்டாள் என்று அவன் முடிவு செய்து விட்டான். அந்த வேடனையும் கையோடு கூட்டி கொண்டு மகாராஜா பாண்டிய மன்னனிடம் சென்று வழக்கு வைத்தான். ஏதும் அறியாத என்னுடைய அப்பாவி மனைவியை இவன் தவறாக அம்பு எய்து கொன்றுவிட்டான். இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது அவனுடைய கோரிக்கை. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நட்டத்திற்கு நீங்கள் ஏதாவது ஈடு செய்ய வேண்டும் என்றும் அவன் கேட்டுக்கொண்டான். பாண்டிய மகாராஜா வேடனை பார்த்து கேட்டான், ஏனப்பா, நீ பிறவிலேயே வேடன் தானே, ஒரு அம்பு எய்வதற்கு கூட தெரியாதா என்று கேட்டபொழுது வேடன், சத்தியமாக நான் சொல்லுகின்றேன் மகாராஜா, நான் மிருகங்களை பார்த்து வேட்டையாடச் சென்றால் கூட அதிலும் நான் மிகுந்த யோசனை செய்து கருணையோடு தான் நடந்து கொள்ளுவேன். ஆனால் இப்படி ஒரு இளம் பெண்மணியின் மீது அம்பு செலுத்த அளவுக்கு கூட எனக்கு தைரியம் கிடையாது. நான் அவ்வாறு செய்வேனா? இந்த செயலை செய்தவன் நான் இல்லை என்று அவன் தன்னுடைய தரப்பு நியாயத்தை எடுத்து சொன்னான். பிறகு வேறு யார் இந்த இடத்திலே அம்பு செலுத்தி அந்த பெண்ணை கொன்றிருப்பார்கள்? அவளுக்கு அப்படி யாரும் பகையாளிகளும் கிடையாது. ஆனால் எப்படி இந்த மரணம் நிகழ்ந்திருக்கும் என்பதிலே மகாராஜாவுக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லை என்று அந்த வேடனை சந்தேகத்தின் பேரிலே சிறைச்சாலையிலே அடைத்து விட்டார்கள். அவன் எவ்வளவோ மன்றாடி கெஞ்சி கேட்டும் அவனை வெளியிலே விடுவதற்கு தயாராக இல்லை. விசாரணை முடியும் வரையிலும் நீ கைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள்.
இந்த வறியவனுக்கோ தன் மனைவியை பறிகொடுத்த சோகம், குழந்தை அழுகின்றதே என்கின்ற வருத்தம், எல்லாவற்றிற்கும் மேலாக இப்படி ஒரு துக்கம் நடந்துவிட்டதே என்கின்ற ஆத்திரம், இவை எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது மகாராஜாவுக்கு அவன் மீது ஒரு பரிதாபம் ஏற்பட்டது. இதனை முன்னிட்டு இந்த வறியவனை தன்னுடைய அரண்மனையிலேயே ஒரு பக்கம் தங்க வைத்தும் விட்டார். மந்திரிமார்களை அழைத்து ஆலோசனை செய்தார். அந்த பெண் இறந்து கிடந்த இடத்திலே எப்படி அவள் மீது அம்பு பட்டிருக்க முடியும் என்பதனை ஆராய்ச்சி செய்து வாருங்கள் என்று சொன்னார். அதற்கு சில நாட்களும் ஆயின. அதற்குள் அந்த பெண்ணினுடைய உடலை சரியான அந்த முறைப்படி ஈமச்சடங்கு செய்து தகனமும் செய்து விட்டார்கள். சரி, நாட்கள் போய்கொண்டே இருந்தன. ஆனாலும் அவளுடைய அந்த மரணத்தினுடைய மர்மம் மட்டும் வெளியில் தெரியவே இல்லை. இது என்ன ஒரு பெரிய மர்மமாக இருக்கிறதே, இதற்கு ஒரு முடிவு என்னதான் என்று அவருக்கு யோசித்து யோசித்து பார்த்தார். மகாராஜா ஒரு நாள் அதிகாலையிலே கண்விழித்து இந்த வறியவனையும் அவனுடைய கைக்குழந்தையும் அழைத்து கொண்டு நேராக மதுரையிலே சொக்கநாத பெருமானுடைய சந்நிதியின் அவர் திருமுன்னார் கொண்டு போய் அவர்களை அமர வைத்துவிட்டு தானும் அமர்ந்து கொண்டு கண்ணீர் மல்க வேண்டிக் கொண்டார். என்னுடைய ஆட்சியிலே ஒரு அப்பாவி பெண்ணினுடைய உயிர் போயிருக்கின்றது. அது எவ்வாறு போனது என்று கூட தெரியாமல் நாங்கள் தவிக்கின்றோம். இங்கே வழக்கு வைத்த இந்த வறியவனுக்கு சரியான நீதி சொல்ல முடியாமல் நான் தவித்து வருகின்றேன். நீங்கள்தான் என்னை இந்த ஆட்சியிலே நிர்வாகத்திலே சிறந்தவன் என்று இருக்கக்கூடிய பெயரிலிருந்து என்னை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு வேண்டிய அருள் தர வேண்டும் என்று சொக்கநாத பெருமானை பார்த்து வேண்டிக் கொண்டார். அவருடைய வேண்டுதலுக்கு மனம் இறங்கிய சொக்கநாத பெருமான் அசரீரியாக ஒரு பதிலை சொன்னார். அது என்ன? மன்னா, உன்னுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லுகின்றேன். அதற்கு முன்பாக நீ ஒன்று செய்ய வேண்டும். என்ன? இந்த வழக்கு வைத்த இந்த மனிதனோடு நீ பக்கத்து ஊரில் நடக்கக்கூடிய திருவிழாவிற்கு செல்ல வேண்டும். அங்கே செல்லும் பொழுது உங்கள் இருவருக்கும் மட்டும் நான் ஒரு பிரத்யேகமான சக்தியை தருகின்றேன். அதாவது, மனிதர்கள் பேசிக்கொள்வதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய பூதகணங்கள், மற்ற சித்தர்கள், இவர்கள் பேசக்கூடிய அந்த ஒலியும் உங்கள் காதுகளிலே விழும், கொஞ்ச நேரத்திற்கு மட்டும். அப்படி ஒரு அருளை தருகின்றேன். இரண்டு பேரும் அந்த பக்கத்து ஊர் திருவிழாவுக்கு சென்று வாருங்கள். நாளை மீண்டும் இதே சந்நிதியிலே நாம் சந்திப்போம் என்று சொன்னார் சொக்கநாத பெருமான். மன்னனும் அந்த ஏழை வறியவனும் வேக வேகமாக அவரை வணங்கிவிட்டு பக்கத்து ஊர் திருவிழாவிற்கு சென்றார்கள். மன்னன் மாறு வேடம் புனைந்து கொண்டான். அங்கே அந்த திருவிழா கூட்டத்திலே இப்படி சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றார்கள். தூரத்திலே ஒரு அழகான இளம் வாலிபன் ஒருவன் நடந்து வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். அவன் அந்த ஊர் முக்கியஸ்தருடைய உறவினர் மகன் கூட. அப்பொழுது அந்த மகனை பார்த்து எல்லோரும் வாழ்த்துகிறார்கள், பேசுகிறார்கள். அந்த இளைஞன் எல்லோருக்கும் பணம் காசு கொடுத்து உதவி செய்கின்றான். திருவிழாவிலே மிக முக்கியஸ்தராக அந்த இளைஞன் இருக்கின்றான். இவர்கள் இரண்டு பேரும் அந்த இளைஞனை பார்க்கிறார்கள். அப்பொழுது பக்கத்திலே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய அந்த ஒலி இவர்கள் காதுகளிலே விழுகின்றது. என்ன பேச்சுவார்த்தை? வானத்திலே இருந்து வந்த யமதூதர்களுடைய அந்த பேசிக்கொள்ளக்கூடிய சம்பாஷணை இவர்களுடைய காதுகளில் விழுந்தது. என்ன சம்பாஷணை தெரியுமா? அதோ இருக்கிறான் பாரு, அவனையினுடைய ஆயுள் இன்றோடு முடிந்து விடுகிறது. அவனை அழைத்து செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. எப்படி நிறைவேற்றுவது என்று ஒரு யமதூதர் மற்றவரை பார்த்து கேட்கிறார். மற்றவர் சொன்னார், இங்கே எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த இளைஞன் நல்ல திடகாத்திரமான உடல்வாகோடு ஆஜானுபாகுவாக இருக்கின்றான். அவனை நாம் எப்படி மரணம் செய்து அழைத்து கொள்ள முடியும்? அவன் நன்றாக ஆரோக்கியமாகத்தானே இருக்கிறான் என்று இன்னொருவர் சொன்னார். அதெல்லாம் தெரியாது, அவனுக்கான ஆயுள் இன்றோடு முடிந்து விட்டதாம். அவனை அழைத்து கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்று யமபெருமான் நமக்கு ஆணையிட்டிருக்கின்றார். இதற்கு ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் என்று பேசிக்கொண்டே இருக்கிற பொழுதே மேலே இருந்து ஒரு மின்னல் தாக்கி அவனுடைய தலையிலே விழுந்து அந்த இளைஞன் அந்த பொழுதிலேயே உயிரை துறந்து விடுகின்றான். இரண்டு பேரும் இப்படி பேசிக்கொண்டிருப்பதை மகாராஜாவும் அந்த வறியவனும் பார்க்கிறார்கள். இப்பொழுது அதை பார்த்த அதிர்ச்சியும் சோகமும் மீள வேக வேகமாக மீண்டும் மதுரைக்கு வந்து சொக்கநாத பெருமானுடைய சந்நிதியை நோக்கி வந்து அவருடைய பாதங்களிலே விழுந்து வணங்குகிறார்கள். இறைவா, பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே ஒருவனுடைய உயிர் பயிரி போய்விட்டதே, இது என்ன கொடுமை என்று கேட்கிறார்கள். அப்பொழுது இறைவன் மீண்டும் அசரீரியாக வந்து சொல்லுகின்றான், மகாராஜா,
அந்த இளைஞனுடைய உயிர் போக வேண்டிய தருணம் இந்த தருணம். அதற்கு மற்றவையெல்லாம் உலகியல் காரணங்கள் தானே தவிர எது ஒன்றும் மற்றவர்களை குற்றம் சொல்லுவதனால் நமக்கு பயனே இல்லை. அவனுடைய விதிப்பயன் முடிந்துவிட்டது. அதை அந்த நேரத்தில் அவனுடைய உயிரை எடுத்துக்கொள்வதற்கு இயற்கையே தானாக ஏதாவது ஒரு காரணத்தை மனிதர்களுக்கு உணர்த்தும். அவ்வளவுதானே தவிர இதில் வேறு யாரையும் நாம் குற்றம் சொல்வதற்கு எதுவுமே இல்லை அல்லவா. இதே போலத்தான் இந்த மனிதனுடைய மனைவி மரத்தடி நிழலிலே ஓய்வெடுத்து கொண்டிருந்த பொழுது, அதற்கு பல நாட்களுக்கு முன்பாக அந்த மரத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய வேறு ஒரு மரத்திலே அந்த வேடன் விட்டிருந்த தவறாக விட்ட அந்த அம்பு காற்றிலே பறந்து வந்து இந்த பெண்மணியினுடைய மார்பிலே பட்டு அவளுடைய உயிர் பறிப்போய்விட்டது. இது தற்செயலாக நடந்ததாக மற்றவர்களுக்கு தெரிந்தாலும் அவளுடைய விதிப்பயன் நிறைவடைந்து விட்டது. அதனால்தான் இப்படி ஒன்று நடக்கிறது என்று சொன்னாராம் இறைவன். இரண்டு பேருக்கும் நடந்ததனுடைய சூட்சமம் புரிந்தது. உலகத்தில் சற்றும் நாம் எதிர்பாராமல் ஏறுக்கு மாறாக அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத மரணங்கள் நிகழ்ந்தால் கூட அது அவர்களுடைய விதிவசம் என்பதை இறைவன் நமக்கு உணர்த்துகிறார் என்பதை நினைத்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் எல்லாரையும் குற்றம் சொல்லி கொண்டே இருந்தால் வாழ்விலே நிம்மதி என்பதே இல்லாமல் போய்விடும் அல்லவா. இப்படி இறைவனுடைய அந்த யதார்த்தமான அந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்ட வறியவனும் தன் வாழ்க்கையினுடைய விதிப்பயனை உணர்ந்தான். அதன் பிறகு அவன் போக்கிலேயே அவன் செல்லத் தொடங்கினான். சரி, நம்முடைய ஆட்சியிலே ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த மரணத்திற்கு காரணம் தெரிந்துவிட்டது, இதில் அந்த வேடனை நாம் குற்றம் சொல்லி எந்த பயனும் இல்லை என்று கருதிய மன்னன் வேடனையும் விடுதலை செய்து விடுகின்றான். இது வேடனுக்கும் வறியவனுக்கும் மன்னனுக்கும் மட்டும் நிகழ்வது அல்ல. இன்றைய தினம் கலியுகத்திலும் நாம் பல்வேறு காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. பல்வேறு மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவைதான். நடப்பவை எல்லாவற்றிற்கும் குற்றம் குறை கூறாமல் இறைவனுடைய அருளாகவே அதையும் ஏற்றுக்கொள்ள பழகினோமேயானால் பக்தியிலே பக்குவம் நம் அனைவருக்கும் நிச்சயம். இது போன்ற நலம் காக்கும் நீதி கதைகள் பலவற்றையும் தொடர்ந்து நீங்கள் கேட்டு பயன்பெற குமுதம் பக்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்க்கும் பகிர்ந்து மகிழ்ச்சி அடையுங்கள். நன்றி, வணக்கம்.